வெல்கம் பேக் மேஜிக் ஃபோன் கைஸ். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு ஃபோனோட அப்டேட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ Y75 ஃபோனை எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆர் பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பவர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேர்த்து வாக்கில். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன் செகண்ட், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வால்யூம் பட்டனை கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெக்கவரி மோட் ஆன, ரெக்கவரி மோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் வால்யூம் டவுன் பட்டனை யூஸ் பண்ணி ரெக்கவரி மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே உங்களுக்கு கிளியராக உள்ளே போகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து ரெக்கவரி மோட் கிளியர் டேட்டா ஆப்ஷன்களுக்குள்ளே போகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்த மோடுக்குள்ள உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளியர் ஆல் டேட்டாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து கிளியரிங் ஆல் டேட்டாங்கிற மோடுக்குள்ளே போயிடும். அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆர்டிசர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஏற்கனவே ஏதாவது பேக்கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஆர்டிசர் அடிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி டேட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ரிட்டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டேட்டாவும் ஃபார்மட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ரீஸ்டார்ட் பட்டனை கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்து விவோ லோகோ அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மோடுக்கு போயிடும்.